வணக்கம், நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்தியன் ரயில்வேயில் வந்திருக்க ஒரு மெகா ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் டோட்டல் வேகன்சி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஆல்மோஸ்ட் 14,000 அபவுன்னு சொல்லலாம். இது வந்து ஒன்லி ஃபார் ஜூனியர் இன்ஜினியர். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அவங்க கேட்டிருக்கிறது வந்து டிப்ளமோ ஆர் பிஇ தான் கேட்டிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம், அதோட நோட்டிஃபிகேஷன் வச்சே பார்க்கலாம். இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணாலும் இந்த பிடிஎஃப் கிடைக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அவங்க வச்சுருக்க நேம் வந்து சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் 3/2018 ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட கேட்டகரி வந்து ஜூனியர் இன்ஜினியர் தான். இதில் தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ட்ரீம் வரப்போகுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 31/1/2019 போட்டிருக்காங்க. ஸோ ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு இருக்க வேகன்சி 13,034 இருக்குது. ஸோ டோட்டல் வேகன்சி இவ்வளோ இருக்குது. ஸோ ஏஜ் எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 18-33 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம், அதான் இதுக்கு அர்த்தம். பே ஸ்கேல் இவங்க போட்டிருக்கிறது வந்து 35,400 போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில்வேயில் பார்த்தீங்கன்னா இப்போ 7th பே கமிஷன் வந்ததுலேருந்து சேலரி எல்லாமே டபுள் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் டேக் ஹோம் சேலரி கண்டிப்பாக ஒரு நல்ல பேக்கேஜாக தான் இருக்கும். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஜூனியர் இன்ஜினியரிங் கேட்டிருக்கிறது டிப்ளமோ ஆர் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் ரிலவெண்ட் டிசிப்ளின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த இன்ஜினியரிங்க்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றது அந்தந்த ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வரும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாடு ரீஜன் எடுத்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை .gov.in ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஃப்ரம் எனி டிசிப்ளின் அப்படின்றது இன்னொரு போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. பட் நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது எல்லாமே ஜூனியர் இன்ஜினியர், அதுவும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வரக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இனிஷியலாக இருக்கும், அதுதான் வந்து ஃபஸ்ட் எக்ஸாமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து அந்தந்த ஆர்ஆர்பியோட வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்கள் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்றதையும் அந்த ஆர்ஆர்பியில் இண்டிவிஜுவலாக வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் தான் செக் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 500 போட்டிருக்காங்க. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கும் உமன் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 2/1/2019 காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 31/1/2019 12 மணிக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ ஆன்லைனில் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றத போட்டிருக்காங்க. நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம், எஸ்பிஐ பேங்க் செல்லான்னு யூஸ் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ் செல்லான்னு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனல் சப்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 7/2/2019 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு ஆர்ஆர்பியோட வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு ரீஜன் அப்படின்றனால நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ஆர்ஆர்பி சென்னை .gov.in தான். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் அப்ளை பண்ணணும் இல்லை, இதில் எது வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் ஒரு ஆள் அட் அ டைம் ஒரு ஆர்ஆர்பிக்கு தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்கேஸ் வந்து நாகர்கோவில் இல்லைன்னா தேனி சைடு அப்படின்னா கேரளாவில் இருக்கிற இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் .gov.in அப்ளை பண்ணலாம். பட் அந்த டைம் உங்களால் ஆர்ஆர்பி சென்னைக்கு அப்ளை பண்ண முடியாது, எல்லா எக்ஸாமும் ஒரே டைமில் வரும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனல்லேருந்து வர வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதிய வீடியோஸ் பற்றின அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.